அனைவருக்கும் வணக்கம். தமிழ் தேசியத்தை பற்றி பல கட்சிகளும் பல்வேறு தரப்பினரும் பல்வேறு விதமாக குறிப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். நாங்கள் இந்த மேடையில் கூட நிறைய விஷயங்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த தமிழ் தேசியம் என்ற அடிப்படையே வந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 1977 இந்த வட்டுக்கோட்டை பிரகடனத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட யாப்பு தான் எங்களது தமிழர் விடுதலை கூட்டணியது யாப்பு. அதன் அடிப்படையில் தான் ஏனைய கட்சிகளுக்கும் அந்த தமிழ் தேசியத்தை பற்றி இதில் பார்த்தீர்கள் என்றால் அந்நிய ஏகாதிபத்திய ஆக்கிரமிப்பால் இழந்த தமிழ் தேசிய இனத்தின் இறமையை மீட்டு சுய நிர்ணய உரிமையின் அடிப்படையில் தமிழீழ விடுதலையை காணல் என்று. ஸோ இதை விட தெளிவாக வந்து நாங்கள் தமிழ் தேசியத்தை வேறு யாரும் கூறிவிட முடியாது என்பது எனது கருத்தாக இருக்கின்றது. எனவே எமது தமிழர் விடுதலை கூட்டணியானது தனியே நாங்கள் இவ்வளவு காலமும் தமிழ் தேசியத்தை மட்டுமே பேசி பொருளாதார அபிவிருத்தியை பற்றி நாங்கள் கோட்டை விட்டு விட்டு விட்டோம்னு தான் சொல்ல வேண்டும். எனவேதான் இம்முறை நாங்கள் கண்டிப்பாக தமிழர் இருப்பு எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம் வந்து எங்களது பொருளாதார அபிவிருத்தி என்பது. இந்த முறை நாங்கள் வந்தாவது இரண்டும் ரெண்டு கண்களாக ஒரே சமாந்தரமாக நாங்கள் இவரெண்டுக்கும் முக்கியம் அளிக்க வேண்டிய ஒரு தேவை வந்து எங்களுக்கு இருக்கின்றது. எங்களது இளைஞர்கள் ஜோதிலே பார்த்துக்கொண்டால் தற்போது புலம்பெயர் நிலவை வந்து அதிகமாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த பொருளாதார அபிவிருத்தி என்பதை தேடித்தான். எனவே நாங்கள் இருப்பை தக்க வைக்க வேண்டுமானால் கண்டிப்பாக எமது நிலத்தின் பொருளாதார அபிவிருத்தியை நாங்கள் முன்னேற்ற வேண்டிய ஒரு தேவை வந்து இருக்கின்றது. அதே சமயம் பொருளாதார அபிவிருத்திக்கு கண்டிப்பாக எமது இருப்பும் தேவையாக இருக்கிறது. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 2010 9 ஆசனங்களை கொண்ட எமது நிலத்தில் இப்போது 6 ஆசனங்களில் வந்திருக்கின்றது. இவ்வாறு சென்றால் கடைசியில் 1-2 ஆசனங்களில் தான் நாங்கள் எமது நிலை போய் முடியப் போகின்றதோ என்ற ஒரு துப்பாக்கிய நிலையில் தான் நாங்கள் இப்போது வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் வந்து ஏற்கனவே நாங்கள் பல இடங்களில் சொல்லியபடித்தான் நான் சிங்கப்பூரில் வேலை செய்து கொண்டிருந்தேன். தகவல் தொழில்நுட்பத்துறையில் வேலை செய்து கொண்டிருந்தேன். அதன் பின்னர் இங்கே 2011 வந்த சமயத்தில் தான் இங்கே அதாவது போருக்கு பின்னான ஒரு நிலம் வந்து எவ்வளவு வடுக்களை தாங்கி இருக்கிறது, பொருளாதாரத்தில் எவ்வளவு பின்னோக்கி சென்றிருக்கிறது என்ற ஒரு நிலையை வந்து கண்ணூடாக காணக்கூடியதாக இருந்தது. அந்த சமயத்தில் நான் எடுத்த முடிவை வந்து நான் திருப்பி வர வேண்டும், இந்த நிலத்துக்கு திரும்பி வர வேண்டும், எமது மக்களோடு இணைந்து பயணிக்க வேண்டும். அதாவது இளைஞர் யுவதிகளை இங்கே தக்க வைக்கும் அனைத்து யுக்திகளையும் நாங்கள் கையாள வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் நாங்கள் இருக்கின்றோம். நாங்கள் பார்த்தோமானால் சொன்னால் அதில் முதல் கட்டமாக நாங்கள் 2011 நாங்கள் யாழ் ஐடி ஹப் உருவாக்கத்தில் பணியாற்றியது முதல் அடுத்ததாக ஹிமாலயா கிரியேஷன்ஸ். தற்போது இங்கே பார்த்தீர்கள் என்றால் மதிசென் சிவராஜ் அவர்கள் எமது 48 மணி நேர குறும்படத்தில் பங்கு பெற்றி இருந்திருந்தார்கள். அந்த சமயத்தில் தான் இணைந்து பயணிக்கும் வாய்ப்பு அவர்களுக்கு ஏற்பட்டது. ஸோ இந்த இளைஞர்கள் தனித்தனியே நிறையவே இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்கள் யாரும் சோம்பேறிகளாகவும் இல்லை, தண்டச்சோர்களாகவும் இல்லை. இது ஒரு மிகவும் தவறான கருத்து. அனைத்து இளைஞர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள். தக்க சமயத்துக்கு தக்க தருணத்துக்கு தக்க சந்தர்ப்பங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அதை காத்து கொண்டு மட்டுமில்லை அதற்காக போராடி கொண்டும் இருக்கிறார்கள். ஸோ அவர்களின் திறமைகளை வெளிக்கொண்டரக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் உருவாக்கி கொடுக்கவில்லை என்பது தான் உண்மையாக இருக்கின்றது. நாங்கள் எல்லாரும் படித்துவிட்டு பட்டதாரிகள். நானும் ஒரு பட்டதாரி தான், ஐடி கிராஜுவேட், கொழும்பு பல்கலைக்கழகம். அங்கேயே வேலையும் முதல் கிடைத்திருந்தது. பின்னர் தான் சிங்கப்பூரில் வேலைக்கு போயிருந்தேன். ஆனால் நாங்கள் அரசாங்கம்தான் எங்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்று தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் ஏன் எங்களோட சுய முயற்சியில் ஒரு வேலையை தொடங்கக்கூடாது? நாங்கள் வந்து பல்கலைக்கழகம் வரை எங்களுக்கு அரசாங்கம் இலவச கல்வியை தருகின்றது. அந்த இலவச கல்வி படித்து முடித்தவுடன் என்ன செய்கிறோம்? நான் என்னையும் சேர்த்துத்தான் சொல்கிறேன். ஆனால் நாங்கள் இருந்த கட்டம் 2007 அந்த காட்டத்தில் யுத்தம் மிக தீவிரமடைந்திருந்த காலகட்டத்தில் நாங்கள் புலம்பெயர வேண்டிய தேவை ஏற்பட்டது. இருந்தும் நாங்கள் சொல்ல வருவது என்னவென்றால் இங்கே வந்து நாங்கள் தொழில் முனைவை வந்து ஊக்குவிக்க வேண்டும். அதற்கு அரசாங்கம் கண்டிப்பாக உதவி செய்ய வேண்டும். நாங்கள் கிட்டத்தட்ட இந்த கடந்த 13 வருடங்களிலேயே ஒரு 5 தொழில் முனைவுகளை வெற்றிகரமாக உருவாக்கி கொடுத்திருக்கிறேன். அந்த வகையில் இளைஞர்கள் அவற்றை கொண்டு நடத்தக்கூடிய திறமை இருக்கிறது. ஒரு கம்பெனியை நடத்தக்கூடிய ஒரு முயற்சிகள் அவர்களிடம் இருக்கிற தனியார் கம்பெனிகளை நான் சொல்கிறேன். தனி குழுக்களாக மட்டுமில்லை, தனியார் கம்பெனிகளை நடத்தக்கூடிய திறமைகள் கூட அவர்களிடம் இருக்குது. அவர்களை உருவாக்க முடியும். அதை
நாங்கள் ஏன் செய்ய தயங்குகின்றோம்? தனியே நாங்கள் தேசியத்தை மட்டுமே பேசி பேசி இவற்றில் வந்து கோட்டை விட்டு கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் இந்த புலம்பெயர்வுகள் வந்து அதிகரித்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு தேவையான அந்த கடன்களை வழங்குவதாகட்டும், அதாவது இலகு கடன் வசதிகள் என்று சொல்வார்கள். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஒரு கடன் இளைஞர்களால் பேங்க்ல கடன் எடுக்கணும் என்றால் ஒரு கேரண்டர் சைன் வைக்கணும், இல்லாட்டி வந்து ஏதாச்சும் ஒன்றை வீட்டில் வைக்கணும். ஸோ இப்படிப்பட்ட நிறைய சிக்கல்கள் காணப்படுகின்றது. அவர்களை நம்பி முதலிடுவதற்கு யாருமே தயாராக இல்லை. ஸோ இந்த இடங்களை நிரப்புவதற்கு கண்டிப்பாக அரசாங்கத்தினால் ஒரு வழிவகை, ஒரு திட்டம் ஒன்று கொண்டு வரப்பட வேண்டும். குறைந்தது ஒரு 5 லட்சத்திலிருந்து 10 லட்சமாவது ஒரு குறைந்த முதலீட்டில் கூட அவர்களுக்கு ஒரு தொழில் முனைவை உருவாக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து வழங்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அது தவிர பெண் வாழ்வாதார குடும்பங்களுக்கு வந்து நாங்கள் குடில் ப்ரொடக்ஷன் சொல்லி பாக்குமட்டை மூலம் தட்டுக்களை உற்பத்தி செய்தல் அந்த திட்டத்தையும் கொண்டு வந்திருந்தோம். அது மட்டுமில்லை, மூலப்பொருட்களை முடிவுப் பொருட்களாக நாங்கள் உற்பத்தி ஏற்றுமதி தரத்தில் செய்து நாங்கள் ஏற்றுமதி செய்ய வேண்டிய தேவைதான் எங்களது பொருளாதாரத்தை அடுத்த கட்டங்களுக்கு கொண்டு போகும். நாங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் என்றால், மூலப்பொருட்களை மிகவும் அடிமாட்டு விலைகளில் வந்து கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். நீங்கள் நெற்களை விவசாய நிலங்களில் பார்த்தீர்கள் என்றால், நெல் வெட்டியவுடன் அங்கிருந்து ஏற்றி சென்று வருவார்கள் மிக மிக குறைந்த விலையில். அப்போது வந்து நாங்கள் வந்து நிறைய ஒரு வருமானத்தை அது இழக்கிறோம். அதன் பின்னரான அந்த நீங்கள் முடிவுப் பொருளாக ஆக்கும்போது அது வந்து மிகவும் ஒரு அதிகரித்த விலையில் எங்களால் விற்பனை செய்யக்கூடிய மாதிரியும் இருக்கும். அதே சமயம் வந்து தொழில்களும் உருவாக்கப்படுகின்றன நிறையவே. தவிர இந்த பணம் உற்பத்தி பொருட்கள், பணமரத்தை நாங்கள் கற்பக தருவு என்று சொல்லுவோம். அந்த கற்பக தரு எங்கள் யாழ் மாவட்டத்தின் மிகவும் ஒரு அடிப்படை கூறு. அவற்றை நாங்கள் எவ்வாறு பயன்படுத்துகின்றோம்? சரிவர பயன்படுத்துவது இல்லை. ஸோ இது வந்து அதாவது கரும்பு சீனிக்கு பதிலாக நாங்கள் பனஞ்சீனி வந்து மிகவும் ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட பொருள். இந்த பொருள் வந்து வெளிநாடுகளில் நிறையவே விலை கொடுத்து வாங்குவதற்கு அனைவரும் தயாராக இருக்கின்றார்கள். அதிலும் குழந்தைகளுக்கு வந்து மிகவும் ஒரு பணம் கெட்கட்னு சொல்வார்கள். இவையெல்லாம் நிறைய விலைகளில் வெளிநாடுகளில் விற்பனை செய்யப்படுகின்றன. ஸோ இவற்றை வெற்றி நாங்கள் எதுவுமே எந்த திட்டங்களுமே நாங்கள் கொண்டு வருவதில்லை. எம்மளிடம் இருக்கின்ற அந்த அடிப்படை வளங்களையே எங்களால் பயன்படுத்த முடியாமல் தான் நாங்கள் இன்னும் வேறு விடயங்களை பற்றி கதைச்சு கொண்டிருக்கிறோம். ஸோ அதனால் தான் கண்டிப்பாக நாங்கள் இந்த முறை நாங்கள் நமது ஏற்கனவே நான் சொல்லியபடி நமது பிரதான கருப்பொருளாக இருக்க போவது வந்து தமிழர் இருப்பும் பொருளாதார அபிவிருத்தியும் என்பது. அது தவிர நாங்கள் பெண்களது அரசியல் பிரதிநிதித்துவம் என்பது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம். அந்த முதலாவது படியை வந்து நாங்கள் தமிழரது விடுதலை கூட்டணியில் நாங்கள் இங்கே தாங்கி விட்டோம். அதாவது பெண்கள் வந்து முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதற்கான போராட்டம் மிகவும் பெரியது. ஸோ இந்த முதல் படியை தொடர்ந்து அடுத்தடுத்த தேர்தலில் நாங்கள் வேறு பல கட்சிகளிலும், அது ஒரு பாரம்பரியம் மிக்க தமிழ் கட்சி. ஸோ இந்த தமிழ் கட்சி இவ்வாறான ஒரு முடிவை எடுத்திருக்கிறது போன்று அடுத்தடுத்த தேர்தலில் கண்டிப்பாக பெண்கள் வந்து முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும். அவர்கள் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல முன்னிலைப்படுத்தப்படும் போது அவர்கள் ஏற்கனவே சமூகத்துக்காக என்ன செய்திருக்கிறார்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. தனியவே அரசியலுக்காக மட்டும் அந்த பெண்களை கொண்டு வந்து இறக்குவது வந்து ஒரு தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு துர்ப்பாக்கியமான நிலையாகத்தான் நான் பார்க்கிறேன். எனவே நாங்கள் கண்டிப்பாக 53% வாக்காளர்கள் இருக்கின்ற இந்த தேசத்தில் கண்டிப்பாக ஒரு நான் மட்டுமில்லை, இங்கே திறமை மிக்க அனைத்து பெண்களும் இருக்கிறார்கள். யாராவது ஒருவரை நீங்கள் வாக்களித்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பி எமது பெண்களின் குரலை அங்கே ஒலிக்க வைக்க வேண்டும் என்று மனதார கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.